முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு பொய் வழக்கு போட்டு அந்த வகையில் நீதிமன்றத்தில் எதிர்கொண்டு மேலாண்மை நீதிமன்றம் பிணையில் விடுத்ததை அடுத்து ஒரு கண்டிஷனாக திருச்சியில் தங்கியிருந்து கைது செய்ய வேண்டும் என்ற வகையிலே இன்றைக்கு கைது செய்யப்பட்டது. சார், உங்கள் கொஸ்டின் சொல்லுங்கள். இந்த ஆட்சி, அதுவும் விடியாதிமுக ஆட்சி, தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு வக்கில்லை. எதிர்கட்சிகள் குறிப்பு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பழிவாங்க வேண்டும். எதிர்கட்சி இருக்கக்கூடாது, குறிப்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்துவிட வேண்டும் என்ற வகையில் கங்கணம் கட்டிக்கொண்டு நம்முடைய முன்னாள் அமைச்சர்கள், அதேபோன்று கழக முன்னோடிகள், அதேபோன்று நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அன்பு சகோதரர்கள், அத்தனை பேர் மீதும் பொய் வழக்குகள் போட்டு கழகத்தை அழித்து விடலாம், ஒழித்து விடலாம் என்ற அந்த ஒரு இருமாப்பிலே இன்றைக்கு திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆட்சி பொறுப்புக்கு வந்து 9 மாத காலமாகியும் கிஞ்சித்தும் கூட எந்தவித ஒரு அடிப்படை தேவைகள் கூட நிறைவேற்றவில்லை. உதாரணத்துக்கு, எங்களுடைய அம்மாவுடைய ஆட்சியில் திருச்சிக்கு கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஸ்மார்ட் சிட்டிக்காக ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றது 2019-20 ஆம் ஆண்டு. ஆனால் அந்த பணிகள் இன்றைக்கு முழுவதுமாக ஆமை வேகத்தில், சொல்லப்போனால் நத்தை வேகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு, சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரை சந்தி சிரிக்கின்ற வகையில் ஒரு அடிப்படை ஒரு உரிமை என்று சொன்னால், மக்களுடைய உரிமை என்று சொன்னால் பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பு கூட வழங்குவதற்கு ஒரு துப்பற்ற அரசாகத்தான், வக்கீலாத அரசாகத்தான் இன்றைக்கு இந்த விடிய அரசு இன்றைக்கு இருந்து கொண்டு. மக்கள் எதிர்பார்ப்பது என்ன? 2 விஷயங்கள். ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தணும், அதேபோன்று சட்ட ஒழுங்கை பராமரிக்கணும், அதேபோன்று தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் கிஞ்சித்தும் கூட இல்லாமல் வழக்குகள் போட்டு அழித்து விடலாம் என்று நினைத்தால் அது இப்போதல்ல. 1972 பொன்மனச்சமல் புரட்சித் தலைவர் டாக்டர் MGR அவர்கள் இந்த மாபெரும் இயக்கத்தை ஆரம்பித்த போது அன்றைக்கு சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பெரும் தாக்குதல்கள், அன்றைக்கு புரட்சித் தலைவர் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற வகையில் பல வழக்குகள் போட்டார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி 1977 புரட்சித் தலைவர் டாக்டர் MGR அவர்கள் ஒரு மாபெரும் வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேடித்தந்து ஒரு மக்கள் முதலமைச்சராக மாண் முதலமைச்சர் இருந்து நம்முடைய புரட்சித் தலைவர் MGR அவர்கள் எண்ணற்ற பல திட்டங்களை நிறைவேற்றினார்கள். அதே போன்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களும் சரி, எண்ணற்ற திட்டங்கள் எல்லாம் அம்மாவுடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருந்தது. ஆனால் இன்று அப்படியே தமிழ்நாடு அமைதி பூங்காவாக அமளி பூங்காவாக இன்றைக்கு இருக்கின்றது. நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு ஆட்சியில் உள்ளவர்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றாமல் ஒரே கருத்து கழக முன்னோடிகள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு பெறும். எத்தனை வழக்குகள் போட்டாலும் சரி, ஊர்பட்ட ஐபிசி செக்ஷன்லாம் போட்டாலும் சரி, சிஆர்பிசியில் இருக்கிற அத்தனை செக்ஷன்ஸ் போட்டாலும் சரி, டிவிஎஸ்சி இருந்தாலும் சரி, வேறு எதுக்குமே அஞ்சாதவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம், நம்முடைய நண்பர் கேட்டாருங்க, இத்தனை கிலோ தங்கம் அத்தனை கிலோ தங்கனு. ஆனால் ஒரு சல்லி காசு கூட டிவிஎஸ்சி கைப்பற்றாத நிலையில் ஒரு விஷம பிரச்சாரம், அதாவது ஒரு ஹிட்லருக்கு அந்த ஒரு கொடுமகளன் அவனுடைய ஆட்சியினுடைய அவலங்கள் அதையெல்லாம் வந்து மறைப்பதற்காக ஓஎஃப்எஸ் என்ற ஒரு பிரச்சார பீரங்கி யார் ஹிட்லருக்கு. அதுபோல தான் இன்றைக்கு ஒரு தவறான
ஒரு விஷமத்தனமான பிரச்சாரம். அதே போன்று திரும்ப 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 அது சொல்வதன் மூலம் மக்கள் மனதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு பேட் இமேஜ், அந்த இமேஜை டார்னிஷ் பண்ணுகின்ற அந்த ஒரு பணி இன்றைக்கு வந்து கோயபிள்ஸ் பணியில் செய்கின்றார்கள். அதெல்லாம் நிச்சயமாக எடுபட போவதில்லை. நீதிமன்றம் இருக்கு அதை வந்து முழுமையாக நாங்கள் வந்து நம்புகிறோம். எனவே அந்த அடிப்படை நீதியை வந்து நிச்சயமாக நீதிமன்றத்தை நாங்கள் நிலைநாட்டுவோம். திமுக தொடர்ந்து வந்து அதிமுக மிரட்டப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுதான் வழக்குகள் மூலம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழித்து விடலாம் என்ற அந்த ஒரு ஆயுதத்தை மட்டும் எடுத்திருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நடப்பது வந்து கௌரவர்கள் ஆட்சி. எனவே கௌரவர்கள் ஆட்சி வந்து தற்காலிகமாக வெற்றி பெற்றுக்கலாம், ஆனால் இறுதி வெற்றி யாருக்கு? பாண்டவர்களுக்கு தான். இந்த பாண்டவர்கள் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மகத்தான வெற்றியை நாங்கள் பாராளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் போடுவோம். எத்தனை வழக்குகள் போட்டாலும் அது போய் அஞ்சு போகுதில்லை. இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க யாரும் பயப்படுற மாதிரி இல்லை. சட்டத்துறை அமைச்சராக இருந்த நீங்கள் நிபந்தனை ஜாமீனில் வெளியில் வந்துட்டு எங்கே பார்த்தாலும் பேட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு கடுமையான விமர்சனத்தை வந்து வச்சுருக்காரு ஆவஸ் பாரதி. அதாவது ஒரு விஷயம் தெரியுங்க, அது தாங்க முடியல. நான் வந்து யதார்த்த நிலையை பிரதிபலிக்கிறேன், நீதிமன்ற தீர்ப்பை விமர்சிக்கிறேன் நான் இல்லையா. அதே நேரத்தில் உத்தரவில் என்ன இருக்குது? திருச்சியில் தங்கியிருந்து திங்கக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை கையெழுத்து பண்ணோம். திங்கக்கிழமை வந்தாச்சு புதன்கிழமை வந்தாச்சு அடுத்து வெள்ளிக்கிழமை வரப்போகிறேன். ஆனால் அதில் ஏதாவது பேட்டி இது ஆர்டரில் இருக்கா ஜெயக்குமார் வந்து பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு? எனவே இதெல்லாம் வந்து அவர்கள் எப்படியாவது என் வாயை மூணுன்னு பார்க்குறாங்க. என் வாயை மட்டும் இல்லை, 1.5 கோடி வாயை மூட முடியாது, தமிழ்நாட்டு மக்களுடைய வாயை மூட முடியாது. ஓகே, எப்படி சொல்கிறீங்க? இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் வந்து நம்பர் 1 முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி யார் ஐநா சபை சொல்லிச்சா? எல்லாருமே சொல்கிறாங்க. ஐநா சபை சொல்லிச்சு இல்லை வந்து இது பிற நாடுகள் எதாவது சொல்லிச்சா? தனக்குத்தானே மகளும் சுட்டிக்கிறது, தனக்குத்தானே பட்ட சுட்டிக்கிறது. பிரதமராக கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து இது இந்த 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 நூற்றாண்டினுடைய ஒரு சிறந்த ஜோக் இது.